ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் யூனிட் 3 ஷேக்ஸ்பியர். இதில் ஷேக்ஸ்பியர்ஸ் தியேட்டர் அண்ட் ஆடியன்ஸ் அப்படிங்கக்கூடிய டைட்டிலை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஷேக்ஸ்பியர் டைமில் தியேட்டர் என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, ஷேக்ஸ்பியரோட ஏஜ் வந்து அந்த எலிசபெத்தன் ஏஜ் தான். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெர்மனண்ட்டான தியேட்டர், நோ பெர்மனண்ட் தியேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிக்ஸட் பிளேஸில் தியேட்டர் வச்சு அங்கே ஆக்டிங் நடந்து ஆடியன்ஸ் வர்ற மாதிரியான ஒரு செட்டப்பே கிடையாது. அது வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னாச்சுன்னா, அங்கே இருந்த பப்ளிக் ஹவுஸ், டவுன் ஹால், இல்லை அப்படின்னாச்சுன்னா கிங் அண்ட் குயின் பேலஸ், இல்லை நோபிள்மேனோடைய ஹவுஸ், இங்கெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராமா வந்து ஆக்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு நடைமுறை தான் இருந்தது. அதனால் ஜிபி ஹாரிசன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, எலிசபெத்தன் பிளேயர்ஸ் ஹேட் நோ பெர்மனண்ட் ஹோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாரு. ஸோ இது வந்து ஒரு ஏர்லி பார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஏர்லி பார்ட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு இடமா போய் ப்ளே பண்ணதுனால இவங்களை வந்து ஸ்ட்ரோலிங் பிளேயர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஸ்ட்ரோலிங் அப்படின்னா வாண்ட்ரிங்னு அர்த்தம், சுற்றி சுற்றி போகக்கூடியவங்க. அதனால் இவங்களை ஸ்ட்ரோலிங் பிளேயர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இந்த கான்செப்டே ஆக்டர்ஸ் கோயிங் டு ஆடியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த எலிசபெத்தன் ஏஜ் வந்து எப்படிப்பட்ட ஏஜ் அப்படின்னாச்சுன்னா, ஒரு டிரான்சிஷன் நடக்குது இந்த ட்ராமாஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கு முன்னாடி ரிலிஜியஸ் ட்ராமா தான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருந்தாங்க. மிராக்கல், மொராலிட்டி பிளேஸ் இந்த மாதிரி தான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருந்தாங்க. இந்த எலிசபெத்தன் ஏஜில் தான் அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு டிரான்சிஷன் நடக்குது. மாடர்ன் நான் ரிலிஜியஸ் பிளேஸ் வந்து எனாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் ட்ராமா அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியலாக சர்ச் தான் அதனோட பே, கிறிஸ்டியன் ட்ராமாஸ் தான் வந்து முதல்ல டம் ஷோஸாக போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே கிரைஸ்டை பற்றின பெர்ஃபார்மன்ஸை வந்து கிளர்ஜிமன் தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இங்கிலீஷ் ட்ராமானாலே அதனோட கிரேடல் வந்து சர்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை. ஸோ அப்போ வந்து இந்த டிரான்சிஷன் ரிலிஜியஸ் ட்ராமாவிலேருந்து மாடர்ன் நான் ரிலிஜியஸ் ட்ராமா வந்து எப்போ நடக்குது அப்படின்னாச்சுன்னா, எலிசபெத்தன் ஏஜ் தான். இந்த எலிசபெத்தன் ஏஜில் வந்து என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, இங்கிலாந்து வந்து ரொம்ப ஒரு வெல்த்தி கண்ட்ரியாக மாறுது. ஏன்னா உலகம் முழுக்க போய் பல நாடுகளை கேப்சர் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கிட்டேயும் பணம் வந்து நிறையா கிடைக்குது. ஸோ அதனால் வந்து பெர்மனண்ட் தியேட்டர் கட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு வருது. ஃபஸ்ட்டு பெர்மனண்ட் தியேட்டர் அப்படிங்கிறத வந்து என்ன தியேட்டருக்கு கொடுக்குறாங்கன்னா, ஜேம்ஸ் பர்பேஜ் அப்படிங்கிறவர் வந்து 1576 த தியேட்டர் அப்படிங்கிற நேமில் ஒரு தியேட்டரை வந்து மொதல் ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு பெர்மனண்ட் தியேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹிஸ்ட்ரியில் இதுக்கு முன்னாடியும் சில தியேட்டர்ஸ் இருந்திருக்கு, பட் இதை தான் வந்து ஃபஸ்ட்டு பெர்மனண்ட் தியேட்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன தியேட்டர்லாம் ரொம்ப முக்கியமான தியேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் அப்படின்னு ஒரு தியேட்டர் இருக்குது. இது வந்து 1587 உருவாக்கப்பட்டது. தென் குளோப் 1599, ஃபார்ச்சூன் 1600. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் வந்து லண்டன் வரும்போது அங்கே ரெண்டு தியேட்டர் தான் இருந்ததாக சொல்கிறாங்க. அது ஒன்று வந்து த தியேட்டர் நம்ம முதல்ல பார்த்தது, அதுக்கப்புறமா கர்டன் அப்படிங்கக்கூடிய தியேட்டர். இது வந்து 1577, ஆக்சுவலாக 1576 வந்து த தியேட்டர், நெக்ஸ்ட் இயரில் கர்டன் உருவாக்கப்பட்டது. இந்த ரெண்டு தியேட்டர் வந்து ஷேக்ஸ்பியர் வரும்போது லண்டனில் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து த தியேட்டர் அப்படிங்கிறது வந்து ஜான் பர்பேஜ் எப்படி உருவாக்குறாரு அப்படின்னாச்சுன்னா, ஜான் பர்பேஜ் வந்து ஒரு கார்பெண்டராக இருக்கிறாரு. பின்னாடி வந்து அவர் வந்து ஒரு ஆக்டராகவும் ஆக்டர் மேனேஜராகவும் மாறுறாரு. ஆனால் இவர் தான் வந்து இந்த தியேட்டர் அப்படிங்கிறத வந்து மொத ஒரு பெர்மனன்ட் தியேட்டரை உருவாக்குறாரு. எங்கன்னா ஷோர் டைக், ஷோர் டிச் அப்படிங்கக்கூடிய இடம். இங்கே வந்து சொந்தமாகலாம் இவருக்கு இடம் கிடையாது, லீஸுக்கு எடுத்து தான் அதில் வந்து இந்த தியேட்டரை வந்து உருவாக்குறாரு. பிற்காலங்களில் நிறையா கோர்ட்டு கேஸ் எல்லாம் வருது, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இவர் ஃபேஸ் பண்ணுறாரு. இருந்தாலும் அதுக்கப்புறம் இறந்து போயிடுறாரு. லேட்டராக இவரோட பசங்க கேத்பர்ட் அண்ட் ரிச்சர்ட் பர்பேஜ் இவங்க ரெண்டு பேரும் வராங்க. இவங்க வந்து இந்த லீஸ் முடிஞ்சிட்டதுனால இந்த தியேட்டரை வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு நியூவாக ஒரு தியேட்டரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த தியேட்டர் தான் த குளோப் அப்படிங்கக்கூடிய தியேட்டர். 1599 அதை உருவாக்குறாங்க. இதை எங்கே உருவாக்குறாங்க அப்படின்னாச்சுன்னா, சவுத் பேங்க் ஆஃப் தெம்ஸ், ரிவர் தெம்ஸ் பக்கத்தில் தான் இந்த தியேட்டரை வந்து உருவாக்குறாங்க. அப்போ பீட்டர் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு கார்பெண்டர் தான் என்ன செய்கிறாருன்னா, இந்த தியேட்டர் அப்படிங்கக்கூடிய அந்த பழைய தியேட்டர் இருக்குல்லையே, அந்த
தியேட்டர், அதை வந்து டெமாலிஷ் பண்ணி டிஸ்மேண்டில் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய வுட்டன் ஒர்க்ஸ் எல்லாம் அப்படியே கொண்டு வந்து குளோபை வந்து உருவாக்குறாங்க. இந்த குளோப் உருவாக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாச்சுனா, அந்த குளோபுக்கு வந்து 7 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க. முதல்ல வந்து ஒரு ஹாஃப் ஷேர் வந்து அந்த பிரதர்ஸ் பர்பேஜ் பிரதர்ஸுக்கு வந்து ஹாஃப் ஷேர் இருக்குது. ரிமைனிங் ஹாஃப் ஷேரை வந்து யாரெல்லாம் எடுத்துக்கிறா அப்படின்னாச்சுன்னா, அந்த டைம் வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு ஆக்டராக தான் இருக்கிறாரு. ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர், அகஸ்டின் ஃபிலிப்ஸ், தாமஸ் போப், ஜான் ஹெமிங்ஸ், தென் வில்லியம் கெம்ப், இந்த 5 ஆக்டர்ஸும் ப்ளஸ் 2 பிரதர்ஸும் மொத்தம் 7 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க. பிற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஷேக்ஸ்பியர் வந்து வளர்ந்து வந்ததுக்கப்புறமா, அவர் நிறைய ரிச் ஆனதுக்கப்புறமா, இவர் ஒரு பார்ட் ஓனராகவே அந்த தேட்டருக்கு, குளோப் தேட்டருக்கு மாறுறாரு. இந்த குளோப் தேட்டரோட ஸ்டேஜ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, 45 29 ஃபீட் அகலத்துக்கு இந்த ஸ்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லெவலுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேஜ். இந்த குளோப் தேட்டரை பற்றின ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னாச்சுன்னா, 1613, அதாவது ஜூன் 29, 1613 ஹென்ரி 8 அப்படிங்கக்கூடிய ஷேக்ஸ்பியரோட ட்ராமாவை ஸ்டேஜ் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேஜ் பண்ணும்போது அப்போ இருந்த கிங் வந்து ட்ராமாவை பார்க்குறதுக்காக வராரு. வரும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, அவரை சல்யூட் பண்ணுற விதமாக கெனான், அதாவது அந்த பீரங்கியை வந்து உண்மையிலே ரியலாக ஒரு பீரங்கியை வந்து ஷூட் பண்ணுறாங்க. அதிலிருந்து வந்த தணல், அதிலிருந்து வந்த ஃபயர் பட்டு என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, குளோப் தியேட்டர் வந்து கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆயிடுது. அதுக்கப்புறமா தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, கிட்டத்தட்ட 1 இயர், அதே சேம் மந்த் 1614 நியூவாகவே குளோப் தியேட்டரை உருவாக்குறாங்க. இப்போ வந்து ரூஃப் வந்து டைல்ஸில் வந்து ரூஃப் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. முதல்ல வந்து தாட்ச்டு ரூஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது வுட்டன் மேலே வந்து ஃபுல்லாக வந்து மர ஓலைகளை வச்சு தான் வந்து முதல்ல வந்து ரூஃப் இருந்தது. ஸோ அது பேர்ன் ஆனதுனால பின்னாடி வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு டைல்டு தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த தேட்டரை பற்றி இவ்வளோ நேரம் பார்த்தோம், அதுக்கு பின்னாடி குளோவையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த தேட்டருக்கு அப்புறமா கொஞ்சம் பழமையான இது அப்படின்னாச்சுன்னா, கர்டன் அப்படிங்கக்கூடிய தேட்டர். இது வந்து 1577 வந்து உருவாக்கப்படுது. இது எங்கே வந்து இருக்குது, லொக்கேஷன் எங்கே அப்படின்னாச்சுன்னா, இதுவும் இந்த தேட்டர் பக்கத்திலே தான். அந்த ஸ்ட்ரீட்டே வந்து கர்டன் ஸ்ட்ரீட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் ஏன் வந்து இந்த தேட்டருக்கு வந்து கர்டன் தேட்டர்னு பேர் வந்ததுன்னா, அதுக்கு பக்கத்திலே ஒரு லேண்ட் இருக்குது. அந்த லேண்டை வந்து கர்டன் க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கர்டன் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்து லாட்டின் வேர்டோட தொடர்புடையது, கார்டினா அப்படிங்கக்கூடிய வேர்டு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, அ ஸ்பேஸ் சரௌண்டட் பை ஸ்டோன் வால்ஸ்னு அர்த்தம். ஒரு இடம் இருக்குன்னா, நம்ம வீட்டை சுற்றி ஒரு கேப் விட்டுட்டு வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வால் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா, அதுதான் வந்து கார்டினா. ஸோ அந்த காலத்தில் இப்படி எல்லா இடத்தையுமே வந்து சுவர் வச்சு கட்ட மாட்டாங்க. பெரிய பேலஸ் இல்லைனா மொனாஸ்ட்ரி இந்த மாதிரியான இடத்துக்கு தான் கல் சுவர் எழுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பக்கத்தில் ஒரு மொனாஸ்ட்ரி இருந்ததுனால அதை சுற்றி அப்படி பிரம்மாண்டமான ஒரு சுவர் வந்து கட்டியிருந்திருக்காங்க. அதனால் அதை வந்து கர்டன் க்ளோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட்டே கர்டன் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே அந்த தேட்டர் இருந்ததுனால இதை வந்து கர்டன் தேட்டர் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இதுவும் ஷோடிச் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட், இதிலே தான் வந்து நமக்கு இந்த தியேட்டர் அப்படிங்கிறதும் இருந்திருக்கு, கர்டனும் இருந்திருக்கு, ரெண்டுமே இதே இடத்துல தான் இருந்திருக்கு. ஸோ இதை வந்து மேனேஜராக அந்த தியேட்டருக்கு யார் இருந்தா அப்படின்னாச்சுன்னா, ஹென்ரி லேண்ட்மேன் அப்படிங்கக்கூடியவர். இவர் மேபி இவர் தான் அந்த தியேட்டரை உருவாக்கியிருப்பார் அப்படிங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் கிளாரிட்டியான ஒரு யார் ஓனர் அப்படிங்கக்கூடியது இல்லை. மேபி இவரோட கிரியேஷன் தான் அந்த தியேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோஸ் அப்படிங்கக்கூடிய தியேட்டர் 1587. இதனோட ஓனர் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஃபிலிப் ஹென்ஸ்லோ. இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, பிற்காலத்தில் ஃபிலிப் ஹென்ஸ்லோ வந்து ஆக்டர் எட்வர்ட் ஆலன் அப்படிங்கிறவரோட சேர்ந்து தான் வந்து பிற்காலத்தில் ஃபார்ச்சூன் அப்படிங்கிற தியேட்டரை வந்து கட்டுறாரு. ஃபார்ச்சூன் வந்து 1600 வந்து உருவாக்கப்பட்டது. இது இந்த ஃபார்ச்சூன் தியேட்டரோட ஷேப் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனோட எக்ஸ்டர்னல் மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, 80 feet ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த தியேட்டரை கட்டுறதுக்கான நோக்கமே என்ன அப்படின்னாச்சு,
ஆச்சுன்னா குளோப் தேட்டருக்கு ஒரு ரைவலாக தான் அந்த தேட்டரை வந்து கட்டுறாங்க. அதுக்கடுத்த தேட்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வான் அப்படிங்கக்கூடிய தேட்டர். இது வந்து 1595 உருவாக்கப்பட்டது. இது வந்து ஆக்டகர்னல் ஷேப்பில் வந்து இருக்குது. இது வந்து சவுத் வாக் அப்படிங்கக்கூடிய பிளேஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இதை கட்டினவர் யார் அப்படின்னாச்சுனா ஃப்ரான்சிஸ் லாங்லே அப்படிங்கிறவர் தான் வந்து இதை கட்டுறாரு. இவர் ஒரு கோல்டு ஸ்மித்து. இந்த தேட்டர் கொஞ்சம் பிரம்மாண்டமான தேட்டர். இதில் வந்து கிட்டத்தட்ட 3000 ஆடியன்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து நியூங்டன் பட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு தேட்டரும் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பிளாக் ஃப்ரையர்ஸ் தேட்டர். இது வந்து 1596 உருவாக்கப்பட்டது. இந்த தேட்டரையும் ஜேம்ஸ் பர்பேஜ், அதாவது த தேட்டர் உருவாக்குனார்லே, அவர் தான் என்ன செய்கிறார் அப்படின்னாச்சுன்னா இங்கிலாண்டில் மொனாஸ்ட்ரியெல்லாம் டெமாலிஷ் பண்ணும்போது, டெசலூஷன் ஆஃப் மொனாஸ்ட்ரி அப்படின்னு ஒரு பீரியடே இருக்குது. அந்த டைமில் வந்து ரோமன் கத்தலிக், அதாவது போப்புக்கு கீழே இருந்த, போப் கண்ட்ரோலில் இருந்த எல்லா சர்ச்சையும் கிங்குக்கு கீழே வந்து கொண்டு வராரு. அப்போ வந்து மொனாஸ்ட்ரியோட இடங்களெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஓல்டு பிளாக் ஃப்ரையர்ஸ் மொனாஸ்ட்ரியோடைய டைனிங் ஹாலை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய ஹால். ஸோ அந்த ஹாலை வந்து என்ன செய்கிறாருன்னா, இவர் வந்து ஜேம்ஸ் பர்பேஜ் வந்து வாங்குற. இது வந்து க்ளோஸ்டாக தான் இருக்குது, மற்ற தேட்டர் எல்லாமே ஓப்பன் தேட்டர். இது வந்து மொனாஸ்ட்ரியோட இடங்கிறதுனால கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இதுதான் மொதல் இன்டோர் பிளே ஹவுஸாக வந்து இருந்திருக்கு. இங்கே வந்து இன்டோராக இருந்ததுனால நைட் நேரங்களில் கூட கேண்டில் லைட் வச்சு இங்கே வந்து பிளே எனாக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பொதுவாக வந்து கிங்ஸ்மென் தான் வந்து இங்கே வந்து இந்த ட்ராமா குரூப் தான் வந்து இங்கே வந்து ட்ராமாஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் இருக்குது. 1608 அப்புறமா இந்த தேட்டரை இவங்க கான்ட்ராக்ட் எடுத்தே இந்த கிங்ஸ்மென் மட்டுமே இதை நடத்தினதாக இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுக்கப்புறமா ரெட்புல் அப்படின்னு ஒரு தேட்டரை பற்றி ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னாச்சுன்னா, டியர் த்ரோட் டைப் ஆஃப் ஆக்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தொண்டை கிளியிற மாதிரி கத்தி ஆக்ட் பண்ணுவாங்களா, அந்த இதுக்கு வந்து இந்த ரெட்புல் தேட்டர் வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த லெவலுக்கு அந்த ஆக்டர் அண்ட் அதர் கேரக்டர்ஸ் வந்து அந்த லெவலுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நேம் வந்து ரெட்புல் தேட்டருக்கு இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் உள்ள தேட்டர்ஸ், நிறைய தேட்டர், பழைய தேட்டரை வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிற அப்பியரன்ஸ் வந்து தேரிட்டிக்கலாக தான் வந்து பழைய காலங்களில் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் 1596 ஜோனஸ் டி விட் அப்படிங்கக்கூடிய ஒரு டச்மேன் வந்து லண்டன் வந்திருக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாச்சுன்னா, அங்கே உள்ள தேட்டர் மோஸ்ட்லி அது வந்து ஸ்வான் தேட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த தேட்டரை வந்து ஒரு ஸ்கெச் பண்ணியிருக்காரு, ட்ராயிங் பண்ணியிருக்கிறாரு. இந்த ட்ராயிங் பண்ணும்போது அங்கே ரிஹர்சல் நடந்துட்டு இருந்ததாகவும், ஆடியன்ஸே இல்லை, இவர் மட்டும்தான் அங்கே வந்து உட்காந்து வரைஞ்சதாகவும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் ட்ராயிங் வந்து, அதாவது ஜோனஸ் டி விட்டோட ஒரிஜினல் ட்ராயிங் வந்து காணாமலே போயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த ட்ராயிங்கை அவரோட ஃப்ரெண்டு, டி விட்டோட ஃப்ரெண்டு ஆரண்ட் வேன் புஷல் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அதை பார்த்து வேற ஒரு காப்பி ட்ராயிங் வரைஞ்சிருந்திருக்காரு. அந்த ட்ராயிங் தான் வந்து ப்ரிசர்வ் பண்ணப்பட்டு பிற்காலத்தில் கண்டெடுக்கப்பட்டது. அப்போ ஒரிஜினல் ட்ராயிங்கே கிடைக்கல, அந்த ட்ராயிங்கோட காப்பி அவர் ஃப்ரெண்டு வரைஞ்ச ட்ராயிங் தான் வந்து கிடைக்குது. அது 1888 கிடைக்கி. அந்த இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஓகே, பழைய காலத்தில் தேட்டர் இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1888 அப்புறமா தான் ஒரு பிக்சரை வச்சு ஓகே அப்படின்னு ஒரு எவிடன்ஸில் அந்த தேட்டரை பற்றின ஒரு ஐடியாவுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாமே ஒரு அசம்ஷனில் ஸ்காலர்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் வந்து தேட்டர் அந்த காலத்தில் இப்படி இருந்திருக்கும் அப்படி இருந்திருக்கும்னு அதனோட ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த பிக்சர் தான் ஒரு கிளியர் ஐடியாவை கொடுத்தது. இதுதான் அவரோட பிக்சர், அதாவது அந்த ஒரிஜினல் பிக்சர் மிஸ் ஆகிடுச்சு. இது வந்து அவரோட ஃப்ரெண்ட் வரைஞ்ச பிக்சர். இது வந்து எக்ஸாக்ட்லி த சேம் அப்படின்னு சொல்லியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம் ஸ்டேஜ் பண்ணுறாங்களே, கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பிளாட்ஃபார்மை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா ப்ரோசீனியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்கிறாரு, அந்த ட்ராயிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரோசீனியம் அப்படின்னாச்சுன்னா ஸ்டேஜ், அந்த பிளாட்ஃபார்ம் ஸ்டேஜ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா இதுதான் அந்த ப்ரோசீனியம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நேம் கொடுத்துருக்காரு, அதாவது மெமோரம்
மெமோரம் ஆட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்டஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டோர் இருக்கும, இந்த டோர் வழியாக தான் வந்து ஆக்டர்ஸ் வந்து உள்ளேருந்து வெளியில் வருவாங்க. ஸோ இது உள்ளே தான் வந்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னாச்சுன்னா மேலே பால்கனி சீன் நடிக்கிறதுக்கும் இல்லை அப்படின்னாச்சுன்னா காஸ்டியூம்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துக்குள்ளே தான் உள்ளேயும் வெளியையும் போய் வருவாங்க. ஸோ அதனால் இதை வந்து இந்த ரெண்டு டோர் யூஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் இந்த டோருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரூமை தான் ஆக்டர்ஸ் ஹவுஸ் இல்லைன்னா டயரிங் ஹவுஸ்னு சொல்கிறாங்க. அது அந்த பெயிண்டிங்கில் என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா மெமரம் ஆடஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 3 கேலரிஸ் இருந்திருக்கு. கீழே உள்ள கேலரி, அதுக்கப்புறமா அந்த ஃப்ரண்ட்டில் ஸ்டேஜுக்கு முன்னாடி எம்டியாக இருக்கக்கூடிய ஓப்பன் டு ஸ்கை இருக்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ்டு இதில் இருக்காது. மேலே ரூஃப் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த ஓப்பன் ஸ்டேஜ் பிளாட்ஃபார்முக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பால்கனி ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதில் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. மேலே வந்து கொடி பறக்கும், ஸ்டேஜில் வந்து இங்கே ட்ராமா நடக்கும்போது அங்கே கொடி பறக்கும். அதுக்கப்புறமா அந்த கேலரிஸோட டாப்பில் பார்த்தீங்கன்னாலும் அங்கே வந்து ரூஃப் இருக்கும். எல்லாமே வந்து ஓலைகள்னால் செய்யப்பட்ட ரூஃப், எதுவுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் உள்ளது கிடையாது. அதனால் நைட்டு நேரம் அங்கே ப்ளே வந்து நடக்கவே செய்யாது, பகல் பொழுதில் தான் வந்து ட்ராமா நடக்கும். ஏன்னா ஏதாவது வந்து ஃபயர் மூலமாக எல்லாம் எரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனாலையும் நைட் நேரங்களில் வந்து மிஸ்டீவியஸ் ஆக்ஷன்ஸ் நிறையா இங்கே வந்து ஆடியன்ஸை பற்றி பார்க்கும்போது நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். சில செக்யூரிட்டி பர்பஸ்னாலையும் நைட் நேரங்களில் ட்ராமா வந்து நடத்துகிறத வந்து அவாய்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டேஜை நல்லா பார்த்துக்கோங்க, பிளாட்ஃபார்ம் இருக்குது, அந்த ஸ்டேஜ், அதுக்கு முன்னாடி ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது. இந்த எம்டி ஸ்பேஸை தான் பிட்டுன்னு சொல்லுவாங்க, இதில் தான் வந்து நின்றுக்கிட்டே ட்ராமாவை பார்ப்பாங்க. கேலரிஸில் எல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்து இருந்து பார்ப்பாங்க. ஸோ நின்றுக்கிட்டே பார்க்குறவங்களுக்கு ஒரு பென்னி தான் கலெக்ட் பண்ணுவாங்க, உட்கார்ந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு 3-legged ஸ்டூல் இருக்கும், அந்த ஸ்டூலில் உட்கார்ந்து பார்க்குறவங்களுக்கு கூடுதலாக வந்து அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு கேலரியை என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த 3 கேலரிஸ், முன்னாடி வந்து ஓப்பன் டு ஸ்கை, அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த 3 கேலரிஸில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து லார்ட் ரூம்னு சொல்லுவாங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு இப்போ பாக்ஸ் டைப் இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு செப்பரேட்டாக இருக்கும், யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அது வந்து க்ளோஸ்டு இதிலிருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு 12 பென்னிஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி முன்னாடி கீழே நின்றுட்டு பார்க்கக்கூடிய இடத்த பிட் யார்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் பார்த்தோம் இல்லையா, மாடி மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்ததில்ல, அதில் விண்டோ இருக்கும், அதில் தான் பால்கனி சீன் எல்லாம் ரோமியோ அண்ட் ஜூலியட் மாதிரியான சீன்ஸ் எல்லாம் அங்கே தான் வந்து எடுப்பாங்க, அங்கே தான் நடிப்பாங்க. அதுக்கப்புறமா ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கேட்டன்லாம் கிடையாது, ஓப்பனாக தான் இருக்கும். அந்த ஸ்டேஜை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது கேட்டன் கிடையாது. அப்போ எப்படிப்பட்டன ஒரு என்விரான்மெண்ட் இருந்திருக்கும் பாருங்களேன், அங்கே வந்து த்ரோனாக இருந்தாலும் சரி, கிரேவாக இருந்தாலும் சரி, பெட்டாக இருந்தாலும் சரி, அந்த ஓப்பன் ஸ்டேஜில் தான் அவங்க பண்ணி ஆகணும். எதுவும் டெக்கரேஷன்ஸ் போட்டு கேட்டன்லாம் போட மாட்டாங்க. எக்ஸிட் என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் வர்றது வந்து பிளெயின் வியூவில் தான் இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து இறந்து போகிறார் அப்படின்னாச்சுன்னா ஒரு ஒரு சீனில் வந்து ஒருத்தரை வந்து கொல்கிற மாதிரி வருது அப்படின்னாச்சுன்னா கீழே இறந்து கிடக்கிறவரும் எந்திரிச்சு தான் அப்படியே வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு தான் வந்து அந்த ஆக்டிங் இருந்தது. இருந்தாலும் அதை வந்து ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற லெவலுக்கு தத்ரூபமாக நடிச்சிருந்துருக்காங்க. எண்ட் ஆஃப் எவ்ரி சீன், எல்லா சீனும் முடிவு, இப்போ ஒரு சீன் முடியுதுன்னா அதை எப்படி வந்து கன்வே பண்ணுறது அப்படின்னாச்சுன்னா ஒன்று வந்து அந்த எல்லா ஆக்டர்ஸும் அப்படியே உள்ளே போயிடுவாங்க, அது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு போயிடுவாங்க, ஓகே அப்போ வந்து தெரிஞ்சிடும் இந்த சீன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் இது பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து கேட்டன் ட்ராப் கேட்டனோ எதுவுமே கிடையாது. ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட்டாக பேராக தான் இருந்தது. அங்கே பெயிண்டிங் சீனரி இப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஆப்சன்ஸ் ஆஃப் சீனரி இருந்ததுனால ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாச்சுன்னா ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் சேஞ்ச் பண்ணும்போது டயலாகில் மட்டுமே சொன்னால் போதும், அங்கே வந்து எதையும் மாற்றணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள்,
நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீனோ இல்லைனா டெக்கரேஷனோ ஒரு ஒரு அரண்மனை மாதிரி உருவாக்குறோம் இருக்குது அப்படின்னாச்சுனா, நெக்ஸ்ட் சீன் வந்து காட்டுக்குள்ளே போர் புரிகிற மாதிரி வருதுன்னா அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே வந்து எந்த டெக்கரேஷனும் எதுவுமே இல்லாததுனால கேரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து டைலாக் பேசுவாங்க. அந்த டைலாக்லேயே வந்து எல்லாத்தையும் கன்வே பண்ணிவிடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜ் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அது வந்து தரைப்பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 feet உயரத்தில் இருந்ததை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் எல்லாருக்கும் விசிபிளாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் உயரமான இடத்துல நின்று ஆக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து உருவாக்கியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு ஸ்க்ரீனோ இல்லைனா எதுவுமே இல்லாததுனால அங்கே டைமோ பிளேஸோ மென்ஷன் பண்ணுறதுக்கு எந்த விஷயங்களும் கிடையாது. அதனால் என்ன மாதிரியான ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தினாங்க அப்படின்னாச்சுன்னா, ப்ளக் கார்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு சீன்லேயும் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த இடம் நேரம், நைட் டைம் அப்படின்னாச்சுன்னா நைட் பால்கனி சீன் அப்படின்னா பால்கனி சீன், இல்லைனா பேலஸ் அப்படின்னாச்சுன்னா பேலஸ், இல்லை ஃபாரஸ்ட்னா ஃபாரஸ்ட், இந்த மாதிரி ப்ளக்கார்டில் எழுதி அதை வந்து ஆடியன்ஸ்கிட்ட காமிச்சிட்டு ஒருத்தவங்க உள்ளே போவாங்க, அதுக்கப்புறம் சீன் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஷேக்ஸ்பியர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னாச்சுன்னா, இது வந்து கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸாக இருக்கும், அது அவ்வளோ நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால டயலாக் மூலமாகவே அதை கன்வே பண்ணார். இப்போ ஒரு கேரக்டர் வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியும், இன்னொரு கேரக்டர் வந்து நம்ம இருக்கிற இடம் உனக்கு தெரியல, நம்ம வந்து ஒரு தீவில் இருக்கணுங்கிற மாதிரி. ஸோ அந்த டயலாக்லேயும் வந்து மோஸ்ட்லி எல்லா சீனையும் டைமையும் அவர் அங்கேயே மென்ஷன் பண்ணார். அதுக்கப்புறமா வந்து நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணும்போது பண்ண மாதிரி ஒவ்வொரு சீனும் முடியும் போது ட்ராப் கேட்டன் இல்லாததுனால ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணார்னா, சீன் முடியும் போது ரைமிங் கப்ளட்ஸில் வந்து அந்த டைலாக்ஸ் வச்சுருந்தார். ஓகே, அப்போ ரைமிங் கப்ளட்ஸில் வருதுன்னா அந்த சீன் முடிய போகுது அப்படின்னு அர்த்தம் அப்படிங்க, அது வந்து மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ட்ராமா வந்து அவர் க்ரியேட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமானது வந்து அந்த டைமில் ஃபீமேல், அதாவது ஆக்ட்ரஸ் வந்து கிடையாது, மேல் மட்டும்தான் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னாச்சுன்னா, யங் பாய்ஸை செலக்ட் பண்ணி அதில் நல்லா நடிக்கிறவங்களை கொஞ்சம் ஃபீமேல் மாதிரி ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அவங்களோட ஆக்ஷன்ஸும் இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள தான் வந்து விமன் கேரக்டர்ஸுக்கு வந்து ஆக்ட் பண்ண வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி யோசித்து பார்க்கும்போது ஜூலியட்டோ இல்லை அப்படின்னாச்சுன்னா காடிலியா, யாராக இருந்தாலும் அந்த கேரக்டர் வந்து ஒரு யங் மேல் தான் வந்து ஃபீமேல் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அதனால் ஷேக்ஸ்பியரை பொறுத்தவரையும் என்ன நினைக்கிறாரு அப்படின்னாச்சுனா, என்ன தான் ஒரு மேலே வந்து ஃபீமேல் மாதிரி நடிக்க வச்சாலும் ஆடியன்ஸுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து அது அவ்வளோ அழகாக தெரியாது அப்படிங்கிறதுனால அவருடைய ட்ராமாவில் வரக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் லைக் வயலார், ரோஸ்லின், பெட்ரிஸ், இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கைஸில் வருவாங்க. ஒரு பெண் வந்து ஆண் மாதிரி மாறு வேடத்தில் வர்ற மாதிரியே அந்த கதையை வந்து அமைச்சிருப்பார். அப்போ வந்து ஒரு ஒரு ஆண் வந்து ஆண் மாதிரி நடிக்கிறது ஈஸி, அதனால் கேரக்டர்ஸை வந்து டிஸ்கைஸில் வர்ற மாதிரி நிறையா சீன்ஸ் வந்து அவர் வச்சுருப்பார். அதுக்கப்புறமா இதில் சேலஞ்சிங் டாஸ்க் என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த மாதிரி யங் மென் வந்து நடிக்கும்போது லேடி மேக்பெத் மாதிரியோ கிளியோபாட்ரா மாதிரியோ ஒரு மெச்சூர்டு லேடிஸாக நடிக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்கு. அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாகவும் கம்ஃபர்டபுளாகவும் நடிக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை ஒரு பர்ஃபெக்ஷனாக கொடுக்க முடியல. அதுக்கப்புறமா ரெஸ்டோரேஷன் பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா விமன், அதாவது ஆக்ட்ரஸ் வந்து ஸ்டேஜுக்கு அலோவ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஆக்ட்ரஸ் வந்து எப்போ நடித்ததாக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, December 1660 ஒரு ஆக்ட்ரஸ் வந்து அவங்க நேம் கூட மென்ஷன் பண்ணப்படலை, பட் ஒத்தெல்லாம் கேரக்டரில் டெஸ்டிமோனாவாக நடித்ததாக ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஆக்ட்ரஸ் ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணது அப்படிங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் இருந்த இம்பார்ட்டண்ட் ட்ராமா கம்பெனி என்னெல்லாம் இருந்தது அப்படின்னாச்சுன்னா, அட்மிரல்ஸ் மென் அப்படிங்கக்கூடிய ட்ராமா கம்பெனியும் சாம்பர்லைன்ஸ் மென் அப்படிங்கிற கம்பெனியும் இருந்தது. ரெண்டுமே ரைவல் கம்பெனி. இந்த அட்மிரல் மென் அப்படிங்கக்கூடிய கம்பெனிக்கு ஓனர், அதாவது ஒரு பேட்டன் யார் அப்படின்னாச்சுன்னா, லார்ட் அட்மிரல். இதில் வந்து ஒரு லீடிங் ஆக்டராக யார் இருந்தா அப்படின்னாச்சுன்னா, எட்வர்ட் ஆலன், இவர் தான் அங்கே லீடிங் ஆக்டராக இருந்தார். பட் ஷேக்ஸ்பியர் வந்து லார்ட்
சாம்பர்லைன்ஸ் மென்ல தான் வந்து ஷேக்ஸ்பியரோட ட்ராமாஸ் எல்லாமே இந்த குரூப்பை பயன்படுத்தி தான் அவர் அவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணாங்க. இந்த கம்பெனி சாம்பர்லைன்ஸ் மென் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லா பர்பேஜ் இருக்கிறாரில்ல, ஜேம்ஸ் பர்பேஜ் இந்த தேட்டரை உருவாக்குனவர், அவர் தான் அந்த ட்ராமா கம்பெனியை முதல்ல வந்து உருவாக்குறாரு. அப்போ அது மொத மொதல் அந்த ட்ராமா ட்ரூப்புக்கு என்ன பேர் இருந்தது அப்படின்னாச்சுன்னா, லார்ட் லெய்ஸ்டர்ஸ் சர்வன்ட்ன்னு இருந்தது. அதுக்கப்புறமா அது வந்து லார்ட் ஸ்ட்ரேஞ்சஸ் மென் அப்படின்னு மாறி இருக்கு. அதுக்கப்புறமா லார்ட் சாம்பர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி சாம்பர்லைன்ஸ் மென் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. அதுக்கப்புறமா பிற்காலத்தில் எலிசபெத்தோடைய பீரியடுக்கு அப்புறமா ஜேம்ஸ் வந்து கிங் ஆனதுக்கப்புறமா அவரே வந்து பேட்டனாக மாறினார். இவங்க தனிப்பட்ட பர்பேஜ் பசங்கட்டெல்லாம் இருந்து இவர் கிங் வந்து நானே இதுக்கு வந்து ஓனர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு போகிறாரு. அப்போ வந்து இந்த குரூப்பை வந்து கிங்ஸ் சர்வன்ஸ் அப்படின்னும் கிங்ஸ் மென் அப்படின்னு சொல்லியும் இந்த இதுக்கு வந்து பேர் இருந்திருக்கு. ஸோ என்னெல்லாம் நேம் இருந்திருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த அட்மிரல்ஸ் சாரி சாம்பர்லைன்ஸ் மென்னுக்கு இந்த ட்ராமா குரூப்புக்கு அட்டண்டர்ஸ், அதாவது அங்கே ஹெல்ப் பண்ணுறக்காக இருப்பாங்க இல்லையா, ஏதாவது திடீர்னு ஸ்டேஜில் எடுத்து போடணும்னாலும் சரி, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்கிறக்காக இருந்த அட்டண்டன்ஸை பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து ப்ளூ கலரில் கோட்ஸ் போட்டிருந்துருக்காங்க. யூனிக்காக எல்லாருமே யூனிஃபார்மாக ப்ளூ கலர் கோட் போட்டதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேட்டருக்கு அப்புறமா அங்கே வரக்கூடிய ஆக்டர்ஸ் பயன்படுத்தக்கூடிய காஸ்டியூம்ஸ், ஏன்னா கிங் மாதிரியான ஒரு கேரக்டர்னா கிங் மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் அப்படின்னாச்சுன்னா, உண்மையான நோபல்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க பயன்படுத்தின யூஸ்டு கிளாத்து, செகண்ட் ஹேண்டு கிளாத்து வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஷேக்ஸ்பியரின் ஆடியன்ஸ் வந்து அந்த டைமில் இருந்த ஆடியன்ஸ் வந்து அப்போ இருந்த கிளாஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சொசைட்டியில் ஒரு நாலு விதமான கிளாஸ் இருந்திருக்கு. நொபிலிட்டி, ஜென்ட்ரி, யோமேன்ரி, தென் புவர் பீப்புள். நொபிலிட்டி கிங் அண்ட் குயின், ஜென்ட்ரி அப்படின்னாச்சுன்னா அப்பர் கிளாஸ் அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள், தென் யோமேன்ட்ரி அப்படின்னாச்சுன்னா மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், தென் புவர் அடித்தட்டு மக்கள். இப்போ ஆடியன்ஸு வேரி ஆகும்போது அவங்களோட டேஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் மாறும். இப்போ லார்ட் தென் அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள் இவங்களாம் அப்பர் கிளாஸில் வருவாங்க இல்லையா, இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். தென் மிடில் கிளாஸில் வரக்கூடிய பிஸ்னஸ் மேன் இவங்களோட இதெல்லாம் வேறு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சர்வன்ஸ் தென் அப்ரண்டிஸ் இவங்களுடைய இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். கிரவுண்ட்லிங்ஸ் கடைசியாக ரொம்ப புவராக இருக்கக்கூடியவங்க, தீஃப், கிரிமினல்ஸ் இவங்களோடைய இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் அப்படின்னாச்சுன்னா, இவங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னாச்சுன்னா, ரொம்ப வயலண்ட் பிளட்ஷேடை பார்க்குறக்கெல்லாம் ரொம்ப பேர் ஆசைப்பட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, தேட்டருக்கு உருவாகிறதுக்கு முன்னாடி காக் ஃபைட்டிங் தென் பியர் பைட்டிங் இதை வந்து மக்கள் வந்து பார்த்துருக்காங்க. காக் ஃபைட்டிங் நம்ம ஊரில் நடக்கிற சேவல் சண்டை மாதிரி, இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி சேவல் சண்டை போடும், அதை பார்த்து ரசிப்பாங்க. இல்லைனா உண்மையான கரடியை கொண்டு விட்டு அதை வந்து காட்டில் என்ன மாதிரி பிடிப்பாங்க அப்படிங்கிறத நரேட் பண்ணுவாங்க. அதை வந்து அதை காலை மிதிச்சாச்சுன்னா அதை வந்து இரும்பில் வந்து அந்த கால் மாட்டுற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க. அப்படி வந்து அந்த கரடி பிடிபடுற மாதிரி, நாயை வச்சு வேட்டையாடுற மாதிரி ஷூட் பண்ணி, இல்லைனா கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஈட்டி மாதிரியான விஷயங்களை வச்சு அதை குத்தி அதை கொன்று ரொம்ப கொடூரமாக வந்து அந்த இதை வந்து அவங்க ஒரு பெரிய பியரை கூட வந்து கொன்று காமிப்பாங்க. ஸோ அப்போ அந்த இடமே ரத்த வெள்ளமாகவும் அது பரிதவித்து கத்தி சாகிறத வந்து பார்த்து ரசிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எலிசபெத்தனுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் அந்த மக்களோட இன்ட்ரெஸ்ட். அப்போ அதை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்பெஷலி ஷேக்ஸ்பியர்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னாச்சுன்னா, ஒரு ட்ராமா ட்ராஜடி எழுதுனா நிறைய பேர் வந்து சாகிற மாதிரி எடுத்திருப்பார். அதுலேயும் டியூவல் ஃபைட்லாம் வரும், ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடுற மாதிரிலாம் வரும். அப்போ வந்து வாழை வச்சு குத்தி கொள்கிற மாதிரிலாம் வந்தது அப்படின்னாச்சுன்னா என்ன பண்ணிப்பாங்கன்னா, வயிற்று பகுதியில் வந்து பிக் பிளாடரில்
பிக்கோட பிளாடரில் உண்மையான இரத்தம், அதாவது மிருகங்களோட உண்மையான இரத்தத்தை உள்ளே ஃபில் பண்ணி வயிற்று பக்கத்தில் கட்டிப்பாங்க. ஸோ அதை கத்தியை வச்சு குத்தும் போது வெளியில் வந்து ரத்தம் அப்படியே கொட்டுற மாதிரியெல்லாம் வந்து தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு இது இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கு. சிலருக்கு வந்து ஃபன் மியூசிக் அந்த மாதிரி தேவைப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் ஷேக்ஸ்பியர் வந்து ட்ராஜடியும் காமெடியும் மிக்ஸ் பண்ணி ட்ராஜிக் காமெடியாக கொண்டு வந்தார். இதில் கிரவுண்ட்லிங்ஸ் இந்த வயலண்ட் இது வல்கர் ஜோக்ஸ் ஜஸ்ட் பண்ணலாம் விரும்பக்கூடியவங்க அந்த யார்டில் இருக்கக்கூடிய நின்றுக்கிட்டே பார்ப்பாங்க இல்லையா கிரவுண்ட்லிங்ஸ், இவங்கள கிரவுண்ட்லிங்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு பெண்ணி தான் கொடுப்பாங்க, இவங்க நின்றுட்டே பார்ப்பாங்க, பார்த்தாலும் இவங்க தான் ஸ்டேஜ் பக்கத்தில் இருப்பாங்க. இவங்க நல்ல சீன்ஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமாக விசில் அடித்து கத்தி ஆரவாரமாக இது பண்ணுவாங்க. அப்போ இது வந்து ஆக்டர்ஸுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கும், ஏன்னா அவங்க டைலாக் வந்து எல்லாத்துக்கும் கேட்கவும் செய்யணும், அதே நேரத்தில் இவங்களும் கத்திக்கிட்டு கிடப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே கஷ்டமானது, ஏன்னா எலக்ட்ரானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மைக் மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாத காலத்தில் இந்த ஆடியன்ஸ் வந்து கத்தணும். 3000 பேர்லாம் இருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் கேட்கணும்னா எவ்வளோ சேலஞ்சிங் டாஸ்க்காக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அந்த டைமில் ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மென், விமன் வந்து அதிகமாக இல்லை. ஏன் அப்படின்னாச்சுன்னா அங்கே இருக்க அங்கே வர்ற கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பியர் குடிக்கிறதுக்கு இல்லைனா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், அங்கே ப்ராஸ்டிடியூஷன் நடந்தது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு, இல்லைனா பேசிக்கிட்டே இருப்பாங்க கச்ச கச்சனா அந்த மாதிரியான இதுதான் வந்து வந்திருக்காங்களே தவிர ரொம்ப ப்ளசண்ட்டாலாம் அந்த ஆடியன்ஸ் இல்லை. கூச்சல் குழப்பமாக தான் வந்து இருந்ததாக நிறைய ரெக்கார்டு இருக்குது. அதனாலேயே வந்து ட்ராமாஸில் வந்து பொதுவாகவே எஸ்பெஷலி ஷேக்ஸ்பியர்ஸ் ட்ராமாவில் எல்லா ட்ராமாலையும் ஓப்பனிங் சீன் பார்த்தீங்கன்னா மேஜர் கேரக்டர் வந்து ஓப்பனிங் சீனில் இன்ட்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு மைனர் கேரக்டர் வந்து டைலாக் பேசிகிட்டு இருக்கும், அப்போ தான் எல்லோரும் வந்து ஓகே ட்ராமா ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் செட்டில் ஆகி அமைதியாகும் போது மைனர் கேரக்டர் வர்ற மாதிரி அந்த இதை வந்து அமைச்சிருப்பாங்க. அது ஓப்பனிங் சீனில் வந்து அப்போ மைனர் கேரக்டர்ஸ் தான் டைலாக் பேசுகிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கூட்டமாக வரும்போது இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னாச்சுன்னா ஒரு சேஃப்டி இருக்காது, அதனால் பிட் பாக்கெட்ஸ்லாம் வந்து நிறையா நடக்கிறதா வந்து ஒரு ரெக்கார்டு கொடுத்துருந்துருக்காங்க. அதுலேயும் 1612 பார்த்திங்கன்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ப்ளே முடியும்போது அங்கே வந்து மியூசிக் ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணியிருக்காரு, எஸ்பெஷலி ஃபார்ச்சூன் தியேட்டரில். ஏன்னா எல்லா ட்ராமாவும் முடியும்போது மியூசிக் ப்ளே பண்ணி டான்ஸ் ஆடுவாங்க. அதுலேயும் காமெடியெலாம் முடிஞ்சது அப்படின்னாச்சுன்னா ஆடியன்ஸ்லாம் ஸ்டேஜில் போய் அங்கே உள்ள ஆக்டர்ஸோடலாம் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருந்துருக்கு. ஸோ இதை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறையா தீஃப் வந்து அந்த மக்களோட கலந்து போய் பிட் பாக்கெட்ஸ் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து பேட் பிஹேவியரோடையே இருந்தாங்க அப்படின்னும் புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இதுதான் வந்து ஷேக்ஸ்பியரோட ஆடியன்ஸோட நிலைமை. அங்கே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவோ எல்லாருமே அரிஸ்டோக்ரேட்டிக்காவோ அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்ட்டு வந்து சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் வந்து ரொம்பவே இருந்தது. அதனால தான் வந்து ஷேக்ஸ்பியர் மாதிரியான ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து கோஸ்ட் இல்லைன்னா விச்சஸ் விச் கிராஃப்ட் இதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரூட்டலாக சண்டையும் விரும்பியிருக்கிறாங்க. இவங்களெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் அந்த வயலண்ட் சீன்ஸ் நிறையா வந்து ஷேக்ஸ்பியர் பயன்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஸ்பானிஷ் ட்ராஜடி மாதிரியானதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வயலண்ட்டாக குரூவலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் ஏன் பயன்படுத்தியிருக்காங்கன்னா டு அட்ராக்ட் தி ஆடியன்ஸ் தான். அப்புறம் ஷேக்ஸ்பியர் மாதிரியான ஆட்கள் வந்து கிங் குயின் இவங்களை பயன்படுத்தி அரிஸ்டோக்ரட்ஸையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கிறாரு. அந்த டைலாகும் அங்கே வந்து இருக்கும். மோஸ்ட்லி வார் மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்டேஜில் வந்து காமிச்சு பார்க்க முடியாது, அதாவது டியூவல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறத ஸ்டேஜில் காமிக்கலாம், பெரிய போரை வந்து காமிக்க மாட்டாங்க. அப்போ அதை எப்படி வந்து கன்வே பண்ணாங்கன்னா டயலாக் மூலமாக தான். ஒரு போர் முடிஞ்சதுக்கப்புறமா போர் முடிஞ்சிடுச்சு இதில் இந்த இவங்கெல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷனில் தான் வந்து அதை மென்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கோல் அதாவது ஏர்லியர் பீரியடில் வந்து 3 யூனிட்டிஸை ஃபாலோ பண்ணி தான் வந்து ட்ராமாஸ் வந்து எழுதிட்டு இருந்தாங்க. அதாவது யூனிட்டிஸ் ஆஃப் டைம் பிளேஸ் அண்ட் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. ஒரே 24 hoursல என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் ஸ்டேஜில் காமிக்கணும், ஒரே பிளேஸ் தான் வந்து ஸ்டேஜ் பண்ணுவாங்க, ஒரே ஆக்ஷன் தான் இருக்கும். பட் ஷேக்ஸ்பியர் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாச்சுன்னா 3 யூனிட்டிஸ் அவர் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணதே கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபில்ம் மாதிரி ஒரு சீன் ஒரு
கண்ட்ரியில் நடக்கும், இன்னொரு சீன் இன்னொரு இடத்துல நடக்கும். இது வந்து ஷேக்ஸ்பியர் அன்னைக்கே போட்ட அடிதளம். ஸோ அதனால் அவர் த்ரீ யூனிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணதே கிடையாது. அதே மாதிரி ட்ராஜடி இல்லைனா காமெடி இப்படி தான் வந்து ட்ராமா இருந்தது. இவர் தான் வந்து ட்ராஜடியில் கூட உள்ளுக்குள்ளே வந்து சில காமிக் சீன்ஸ் எல்லாம் வச்சு ட்ராஜிக் காமெடியை அதை கொண்டு வந்தார். அதுக்கப்புறமா எலிசபெதன் பிளே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேஜர் பார்ட் வந்து அந்த டயலாக் எப்படி இருந்தது அப்படின்னாச்சுன்னா வேர்ஸ் டைப்பில் இருந்தது. ப்ரோஸ் டைப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஷேக்ஸ்பியரோடைய ட்ராமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வரக்கூடிய மேஜர் கேரக்டர்ஸ் வந்து பொய்டிக் இதில் டயலாக் பேசினதாகவும் மைனர் கேரக்டர்ஸ் வந்து ப்ரோஸ் டைப்பில் பேசினதாகவும் ரெக்கார்டு இருக்குது. ஸோ இதுதான் ஷேக்ஸ்பியரோட தியேட்டர் அண்ட் ஆடியன்ஸ். ஸோ ப்ரிப்பேர் வெல். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.